கைலாயத்துல சிவன் தமசிஞ்சுகிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ஒரு முனிவர் கைலாயத்துக்கு வந்தாரு. கைலாயத்துல தமசிஞ்சுகிட்டு இருக்கிற சிவனை பார்த்தாரு. அப்போ அந்த முனிவர் சிவன் கிட்ட இப்படி சொன்னாரு. பரமேஸ்வரா, ஐயனே, சிவனே, பிரபு, காப்பாத்துங்க. நானும் அப்படியே என் ஊரும் ரொம்ப பெரிய கஷ்டத்துல இருக்கும். தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்க. அப்படி அந்த முனிவர் எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் சிவன் மட்டும் தியானத்தை விட்டு வெளியே வரல. பாவம் அந்த முனிவர் சிவனுடைய பாதது கிட்ட உக்காந்து அழவே ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அழுகை சத்தம் கேட்டு அன்னை பார்வதி தேவி அங்க வந்தாங்க. அட, யார் நீங்க? எதுக்காக இவ்வளவு கவலையில இருக்கீங்க? உங்க கவலைக்கு என்னதான் காரணம்? என் பேரு காரியமுகன். நான் பூலோகத்துல இருந்து வந்திருக்கேன். பூலோகத்துல என் ஊர் பேரு வீராபுரம். ஒரு ராட்சசி எங்க ஊரையே அழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ராட்சசி கிட்ட இருந்து காப்பாத்த கேட்டுதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா சிவன் கண்ணை துறக்க மாட்டேங்கிறாரு. ஐயனே, கண்ணை திறந்து பாருங்க. பூலோகவாசிகளுக்கு உங்களுடைய தேவை இருக்கு. கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு அன்னை பார்வதி தேவியாரும் சிவனை தியானத்திலிருந்து எழுப்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யார் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சிவன் மட்டும் அசையவே இல்ல. அதனால அன்னை பார்வதி தேவிக்கு கோபம் வந்துச்சு. உக்ர ரூபத்துக்கு மாறி அம்மன் துர்கை அம்மனா மாறிட்டாங்க. அந்த சத்தத்தை கேட்டு பயந்து உடனடியா விநாயகரும் அப்படியே முருகரும் அந்த இடத்துக்கு வந்தாங்க. என்ன அகங்காரம் இது! பக்தர்கள் வந்து நம்ம கிட்ட வேண்டும் போது தியானத்துல இருக்கிறதுக்கு பேரு கடவுள் அப்படிங்கறது அர்த்தம் இல்ல. இனி உங்களுடைய சக்திகள் எல்லாத்தையுமே நீங்க இழக்க போறீங்க அப்படின்னு துர்கை அம்மன் சிவனுக்கு சாபத்தை கொடுத்தாங்க. அந்த உக்ர ரூபத்தை பார்த்த உடனே பிள்ளையாரும் முருகரும் ரெண்டு பேருமே ரொம்பவும் பயந்துட்டாங்க. அப்படி துர்கை அம்மன் சிவனுக்கு சாபம் கொடுத்து பூலோகவாசிகளை காப்பாத்துறதுக்காக பூலோகத்துக்கு போயிட்டாங்க. அந்த நேரத்துல நாரதர் கைலாயத்துக்கு வந்தாரு. நாராயண நாராயண சாமி, நீங்க ஆடின நாடகம் பழிச்சிடுச்சு. என்ன தந்தையே, இது நாடகமா? ஆனா இந்த நாடகத்துக்கான தேவை என்ன? நீங்க உங்க சக்திகள் எல்லாத்தையும் இழந்துட்டீங்களே. அதுக்கு ஒரு பலமான காரணம் இருக்கு. அது என்ன காரணங்கிறத உங்க தந்தையே சொல்வாரு, கேளுங்க. பூலோகத்துல இருக்கிற அந்த ராட்சசி ஒரு வரத்தை வாங்கியிருக்கா. ஒரு பெண்ணை தவிர வேற யாராலையும் அவளை அழிக்க முடியாது. நான் மட்டும் கண்ணை திறந்துருந்தேன்னா பார்வதி பூலோகத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. நான் தியானத்தில் இருந்து பக்தர்களை அலட்சியம் செய்ததால தான் பார்வதி அன்னை துர்க்கையா மாறினாங்க. உக்ரமான ரூபத்தோட அந்த ராட்சசியை கொல்லவும் போயிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற உக்ரத்தை வெளியில கொண்டு வர்றதுக்காகத்தான் நான் இந்த நாடகத்தை ஆடினேன் அப்படின்னு சிவன் அவருடைய அலட்சியத்துக்கான காரணம் என்னங்கறத பசங்க கிட்ட சொன்னாரு. ஆனா தந்தையே, அன்னைக்கு கோபம் வந்ததால நீங்க உங்க சக்திகளை இழந்துட்டீங்க. பாருங்க, உங்ககிட்ட எந்த சக்தியுமே இல்ல. ஆம் தந்தையே, உங்களை எங்களால இப்படி பார்க்க முடியல. சாமி, உங்க பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் இருக்கு. என்ன நரதா அந்த பரிகாரம்? இந்த மொத்த உலகத்துக்கும் சக்தியை அள்ளி கொடுக்கறது சக்தி ரூபமான அன்னை துர்க்கை தான். இப்போ நவராத்திரி பூஜை தொடங்க போகுது. நீங்களும் பக்தியோட நவராத்திரி பூஜை செஞ்சு முடிங்க. கண்டிப்பா அந்த அம்மனுக்கு உங்க மேல கருணை பிறக்கும். உங்க சக்திகளை திரும்ப கொடுத்துடுவாங்க. அப்படி நாரதர் சிவனுக்கு ஒரு பரிகார வழிய காட்டினாரு. அந்த நேரத்துல விநாயகருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. நவராத்திரி அப்படின்னா என்ன? துர்கை அம்மனுக்கும் நவராத்திரிக்கும் என்ன சம்பந்தம்? ஆமா, அந்த நவராத்திரி பூஜையை எப்படி செய்வாங்க? அது ஒரு பெரிய கதை விநாயகா. என்னது அது? அந்த கதையை எங்களுக்கும் சொல்லுங்க. முருகா, அதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. இப்போதைக்கு பூஜையை ஆரம்பிக்கலாம். அப்படி அடுத்த நாளே சிவன் நவராத்திரி பூஜையை ஆரம்பிச்சாரு. சாமி, முதல்ல நீங்க மண்ணுல துர்கை அம்மனோட சிலைய செஞ்சு எடுத்துட்டு வாங்க. அப்படி நாரதர் சொன்னதுனால சிவன் மண்ணுல துர்கை அம்மனோட சிலைய செய்ய ஆரம்பிச்சாரு.
அதுக்கப்புறம் அந்த சிலைக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு பக்தியோட பூஜையையும் செஞ்சாரு. தந்தையே, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. 9 நாட்கள் இந்த பூஜையை எதுக்காக செய்யறாங்க? அப்படி 9 நாட்கள் எதுக்காக செய்யணும்? முதல்ல இந்த நவராத்திரி பூஜைக்கு பின்னாடி இருக்கிற காரணத்தை சொல்றேன். ஒரு காலத்துல மகிஷாசுரன்ற அசுரன் இருந்தான். அவன் பிரம்மனை வேண்டி கடுமையான தவம் இருந்தான். அப்போ பிரம்மதேவனும் வந்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. அப்போ அவன் தனக்கு மரணமே வரக்கூடாதுன்னு ஒரு வரத்தை கேட்டான். அதுக்கு பிரம்மன் ஒத்துக்கலை. வேற வரம் வேணும்னா கேளுன்னு சொன்னாரு. அப்ப அந்த ராட்சசன் அவனோட மரணம் ஒரு பெண்ணால தான் நடக்கணும்னு கேட்டான். அட, ஏன் அப்படி கேட்டான்? அவனுடைய பார்வையில பெண்மணிகள் ரொம்பவும் பலவீனமானவங்க, அவங்களால அவனை அழிக்க முடியாதுன்னு நினைச்சான். ஓஹோ, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுப்பா? கேளு முருகா, பிரம்மதேவன் அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு. அந்த வரம் அவனுக்கு கிடைச்சதுக்கப்புறம் மகிஷாசுரன் 3 உலகத்தையும் அழிக்க முயற்சி பண்ணான். ஐயோ, இது இப்போ பெரிய பிரச்சனை தான். அவனை யார் அழிப்பாங்க? ஆண்களால் எதுவும் பண்ண முடியாதே. அட விநாயகா, ஆண்களுக்கு சக்தி இல்லைனா என்ன? ஆண்களுக்கே சக்தியை கொடுக்குற அந்த ஜெகன்மாதா இருக்காங்கல்ல. என்னது அம்மாவா? அம்மா என்ன பண்ணாங்க? முருகா, பார்வதி தேவி, லக்ஷ்மி தேவி, அப்புறம் சரஸ்வதி தேவி, இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு பெண்ணோட உருவத்துக்கு மாறினாங்க. அதுக்கப்புறம் 9 நாட்கள் மகிஷாசுரனோட யுத்தம் புரிஞ்சாங்க. 9 நாட்களும் 9 உருவத்துல அந்த ராட்சசனோட சண்டை போட்டாங்க. 9 உருவங்களா? என்னப்பா அந்த 9 உருவங்கள் எனக்கு சொல்லுங்க. முதல் நாள் அம்மன் சைலபுத்திரி உருவத்துல சண்டை போட்டாங்க. 2வது நாள் பிரம்மச்சாரிணி ரூபத்துல சண்டை போட்டாங்க. 3வது நாள் பிரம்மகாண்டா தேவி உருவத்துல சண்டை போட்டாங்க. 4வது நாள் கூஷ்மாண்டா தேவி உருவத்துல சண்டை போட்டாங்க. 5வது நாள் ஸ்கந்தமாதா ரூபத்துல சண்டையிட்டாங்க. 6வது நாள் காத்தியாயினி தேவி உருவத்துல சண்டையிட்டாங்க. 7வது நாள் பயங்கரமான காலராத்திரி உருவத்துல யுத்தம் பண்ணாங்க. 8வது நாள் மகாகௌரி உருவத்துல யுத்தம் பண்ணாங்க. 9வது நாள் சித்திதாத்திரி உருவத்துல யுத்தம் பண்ணாங்க. அப்படி 9 நாட்கள் 9 உருவத்துல யுத்தம் பண்ணி கடைசி நாள் மகா துர்கையின் உருவத்துக்கு மாறி அந்த அசுரனை அழிச்சாங்க. அந்த நாள் தான் எல்லாரும் விஜயதசமியா கொண்டாடுறாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க இந்த உலகத்துக்கே அன்னை அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இந்த கதையை கேட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தந்தையே. ஆமா தந்தையே, எனக்கும் சந்தோஷமா இருக்கு. கருணை உருவமான அன்னையின் கதை கேட்டா யாருக்கா இருந்தாலும் சந்தோஷம் வரத்தான் செய்யும். இப்போ இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இனி 9 நாட்களும் நாம நவதுர்க்கையோட பூஜையை செய்தாகணும். அப்படி சிவன், விநாயகர், முருகர் அப்புறம் நாரதரும் சேர்ந்து பூஜையை ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உருவத்துக்கு பூஜை செஞ்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரசாதத்தை செஞ்சு வச்சு அம்மனை கும்பிட்டாங்க. 9 நாட்களும் பக்தியோட அவங்க பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 10வது நாள் துர்கை அம்மனோட உருவத்துக்கு பூஜையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய பக்தியை பார்த்து சந்தோஷப்பட்டு அன்னை பார்வதி துர்கா தேவியோட உருவத்துல அவங்க முன்னாடி வந்து நின்னாங்க. தேவி, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்குள்ள அந்த கோபம் வரணுன்றதுக்காகத்தான் இப்படி எல்லாம் செய்தேன். தயவு செய்து என்கிட்ட இருந்து வாங்கின சக்திகள் எல்லாத்தையும் எனக்கே திரும்ப கொடுத்துடுங்க. எனக்கு நீங்க யாருன்னு புரிஞ்சுது. நீங்க என்ன காரணத்துக்காக அப்படி பண்ணீங்க அப்படிங்கிறதும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன பண்ணாலும் இந்த உலகத்தோட நன்மைக்காக தான் பண்ணுவீங்க. உங்களுடைய சக்திகளை நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன். ஆனா யார் பக்தியோட நவராத்திரி பூஜையை செஞ்சு முடிக்கிறாங்களோ அவங்கள கண்ணை இமை பாதுகாக்கிற மாதிரி நான் பாதுகாப்பேன். அவங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவேன். அப்படி துர்கையம்மன் சிவனுக்கு அவர்கிட்ட இருந்து எடுத்த சக்திகளை திரும்ப கொடுத்தாங்க. நன்றி தேவி, இனி நான் என் பக்தர்களை அலட்சியப்படுத்த மாட்டேன். எப்பவோ மகிஷாசுரனை அழிக்கும் போது பார்த்த இந்த துர்கையோட உருவத்தை இப்ப பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
அன்னையே எனக்கும் ஒரு வரம் கொடுங்க. என்ன நாரதா அது? யாரெல்லாம் இந்த நவராத்திரி சமயத்துல துர்கை அன்னைக்கு பூஜை பண்ணி நாலு பேருக்கு அன்னதானம் செய்யறாங்களோ அவங்களுக்கு நீங்க எப்பவும் பாதுகாப்பா இருப்பீங்கன்னு ஒரு வரம் கொடுங்க தாயே. அப்படியே ஆகட்டும். அப்படி துர்கையம்மன் எல்லாருடைய கோரிக்கையை தீர்த்து வச்சாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா துர்கையம்மனுக்கு கோபம் குறைஞ்சு அன்னை பார்வதியா மாறினாங்க. அப்படி சிவன் துர்கையம்மனுக்கு பூஜையை செஞ்சு அவருடைய சக்திகளை எடுத்துக்கிட்டாரு. கைலாயத்துல விநாயகரும் முருகரும் வேதங்களை படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அன்னை பார்வதி சிவனுக்கு பூஜை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. ஆனா சிவன் தியானத்துல இருந்தாரு. முருகா, என்ன மோனு நினைச்ச, ஆனா இந்த வேதங்களை படிக்கிறது அவ்வளவு சுலபமான வேலை இல்ல, ரொம்ப கஷ்டம்தான். ஆமா அண்ணா, இதுக்காக நாம ரொம்ப தான் கஷ்டப்படணும். நான் ரொம்ப நேரமா இந்த வேதங்களை படிச்சு படிச்சு ரொம்பவே சோர்ந்து போயிட்டேன், ரொம்ப பசிக்குது. ஆமா அண்ணா, எனக்கும் ரொம்ப பசிக்குது. வாங்க அம்மா நமக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்படி படிச்சுக்கிட்டு இருந்த வேதத்தை ஓரமா வச்சுட்டு விநாயகரும் முருகரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அன்னை பார்வதியை நோக்கி ஓடினாங்க. என்ன பிள்ளைகளா இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வேணுமா? ஆமா அம்மா, எங்களுக்கு ரொம்ப பசிக்குது, எங்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? அம்மா நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச லட்டுங்களை தான் செஞ்சிருப்பாங்க. இல்லை புத்திரர்களே, நான் உங்களுக்காக எதுவுமே இன்னைக்கு தயார் பண்ணவே இல்லையே. அட அப்படியா, ஏம்மா இப்படி பண்ணீங்க? எங்களுக்காக நீங்க ஏதாவது செஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைச்சோம், அதனால தான் ரெண்டு பேரும் ஓடோடி வந்தோம். இன்னைக்கு மார்கழி திங்கட்கிழமை, உங்க அப்பாவுக்கு ரொம்பவே பிடிச்ச நாள். இந்த மாதிரி விசேஷ நாள் அன்னைக்கு உங்க அப்பாவுக்கு பூஜை செய்யாம இருந்தா எப்படி சொல்லுங்க? அதனாலதான் பூஜைக்கு தேவையான பழங்களையும் பூக்களையும் பறிக்கிறதுக்காக தான் நான் தோட்டத்துக்கு வந்தேன். ஓஹோ அப்படியா, ஆனா அம்மா இந்த தோட்டத்துல ஒரு பூ கூட இல்லையே. ஆமாம் புத்திரர்களே, இந்த தோட்டத்துல பூக்கள் பூக்கவே இல்லை. அதனால நான் பூலோகத்துக்கு போய் பூஜைக்கு தேவையான பூக்களை பறிச்சுக்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க இங்க விளையாடிக்கிட்டு இருங்க. பூக்களை பறிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ஆகார பதார்த்தத்தை உங்களுக்காக நான் சமைச்சு கொடுக்கறேன். பூக்களை பறிக்க நீங்க ஏமா பூலோகத்துக்கு போகணும், நாங்க இருக்கோம்ல. நாங்க ரெண்டு பேரும் போய் பூக்களை பறிச்சுக்கிட்டு வரோம், நீங்க இங்கேயே ஓய்வெடுங்க. இல்லை புத்திரர்களே, யார் பூஜை செய்ய விரும்புறாங்களோ அந்த பூஜைக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவங்க தான் போய் எடுத்துட்டு வரணும். அதனால நான் போய் எனக்கு தேவையான பூக்களை எடுத்துட்டு வரேன். அப்படி சொல்லி அன்னை பார்வதி பூலோகத்துக்கு போனாங்க. பூலோகத்துல அவங்க தேடிக்கிட்டே போய்கிட்டு இருக்கும் போது ஒரு தோட்டத்துல பலவிதமான பூக்கள் இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. இந்த தோட்டம் பார்க்க ரொம்பவே அழகா இருக்கு, எல்லா விதமான பூக்கள் இங்க பூத்திருக்கு. இந்த பூக்களை வச்சு என்னுடைய ஐயனை அலங்காரம் பண்றது மட்டும் இல்ல, அபிஷேகமும் செஞ்சாகணும். அப்படி அன்னை பார்வதி எல்லா பூக்களையுமே பறிக்க ஆரம்பிச்சாங்க. தோட்டத்துல ஒரு பூவை கூட மிச்சம் வைக்காம எல்லா பூக்களையும் பறிச்சு அத கூடையில வச்சுக்கிட்டாங்க. அதை பார்த்த ஒரு முனிவர் அன்னை பார்வதி கிட்ட வந்தாங்க. என்ன செஞ்சு வச்சிருக்க நீ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? பார்க்க ஏதோ தெய்வீக பெண் மாதிரி இருக்க. இந்த பூச்செடிகளை நான் என்னோட சிவனுக்காகத்தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க இருக்கிற பூக்கள் எல்லாமே என்னுடைய சிவனுக்கு சொந்தமானது. அப்படி இருக்கும்போது நீ எல்லா பூக்களையும் கூடையில வச்சிருக்க. அது மட்டும் இல்ல, இங்க எந்த செடியிலையுமே ஒரு பூவையும் விட்டு வைக்கல. ஒரு செடியில ஒரு பூவையாவது விட்டு வைக்கணும், அது கூட உனக்கு தெரியாதா? இந்த அறிவு கூட இல்லாத உன்னை நான் விட்டு வைக்க போறது கிடையாது. அப்படின்னு அந்த முனிவர் அவர் கமண்டலத்துல இருக்கிற தண்ணி எடுத்து அன்னை பார்வதி மேல தெளிச்சாரு. அவ்வளவுதான், அன்னை பார்வதி அவங்க வாழ்க்கையில நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சாதாரண பெண்மணியா மாறிட்டாங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு குரல் கேட்டுச்சு. முனிவரே, நீங்க செய்தது பெரிய தவறு. வந்தது யாருன்னு நீங்க கண்டுபிடிக்கல, அது தெரியாம அவங்களுக்கு நீங்க சாபம் கொடுத்துட்டீங்க. இவங்க சாட்சாத் நீங்க தினமும் கும்பிடுற
அந்த சிவனுடைய மனைவி பார்வதி. இதை புரிஞ்சுக்காம நீங்க அவங்களுக்கு சாபத்தை கொடுத்துட்டீங்க. நீங்க பரமேஸ்வரனை தந்தையா நினைக்கிறீங்க. அந்த கணக்கு படி பார்த்தா அன்னை பார்வதி உங்களுக்கு அன்னை இல்லையா? ஐயோ, எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டேன் நான். என் தோட்டத்துக்கு வந்தது சாட்சாத் அந்த பார்வதி தேவின்றத தெரிஞ்சிக்காம அவங்களுக்கு சாபம் கொடுத்துட்டனே. அவங்க இந்த பூக்களை பறிச்சதும் என்னோட தந்தை சிவனுக்கு தானே. இதை கூட தெரிஞ்சிக்காம கோபத்தில் என்னோட தாய்க்கே சாபம் கொடுத்துட்டனே. நான் பாவம் பண்ணவன். வாழறதுக்கான அருகதை எனக்கு இனி கிடையாது. இப்பவே நெருப்பை மூட்டி அதில் இறங்கி என் உயிரை நான் விட்டுடுறேன் அப்படின்னு அந்த முனிவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த குரல் இப்படி சொல்லுச்சு. கவலைப்படாதீங்க முனிவரே, இது கர்ம பூமி. இந்த பூமியில நடக்கிற எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. இது எல்லாமே அந்த சிவனுக்கு தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இது எல்லாமே அந்த சிவனுடைய லீலைகள் தான். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பார்வதி தேவிக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அவங்க ஒரு சாதாரண பெண்மணிய மாறி இருக்காங்க. இப்போ இவங்களுடைய பொறுப்பு உங்களுடையது. இப்போ இவங்களை நீங்க பெத்த பொண்ணு மாதிரி பாத்துக்கணும். அவங்களுக்கு எப்போ பழையதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ அன்னைக்கு அவங்களே கைலாயத்துக்கு போயிடுவாங்க. இனிமே இவங்க உங்களுடைய பொண்ணுதான். அப்படி அந்த குரல் சொன்னதுனால அந்த முனிவர் அன்னை பார்வதிய அவருடைய சொந்த மகள் மாதிரி பாத்துக்கிட்டாரு. பழசு எதுவுமே ஞாபகத்துல இல்லைங்கிறதுனால அன்னை பார்வதியும் அந்த முனிவரை தான் அவங்க தந்தையா நினைச்சாங்க. இப்படி இருக்கும்போது கைலாயத்துல விநாயகரும் முருகரும் அவங்களுடைய அன்னை பார்வதிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. பூக்களை பறிக்க பூலோகத்துக்கு போன அம்மா இன்னும் திரும்பலையே. அம்மா போய் ரொம்ப நேரம் ஆகுதே. எனக்கு என்னமோ ரொம்ப யோசனையா இருக்கு தம்பி. வா, நம்ம போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். அப்படி விநாயகரும் முருகரும் அன்னை பார்வதியை தேடிக்கிட்டு பூலோகத்துக்கு வந்தாங்க. அந்த முனிவரோட ஆசிரமத்துக்கு வெளியில தான் அவங்க அம்மாவோட வளையல் அவங்களுக்கு கிடைச்சது. அண்ணே, இந்த வளையல பாத்தீங்களா? இந்த வளையல் நம்ம அம்மாவோடது. அப்படின்னா அம்மா ஆசிரமத்துல தான் இருக்காங்க. ஆமா, அம்மா இங்க தான் வந்திருப்பாங்க. இந்த ஆசிரமத்தை சுத்தி நிறைய பூக்கள் இருக்கிறத கவனிச்சியா? அந்த பூக்களை பறிக்கிறதுக்காகத்தான் அம்மா இங்க வந்திருப்பாங்க. அப்படி விநாயகரும் முருகரும் அந்த முனிவரோட ஆசிரமத்துக்குள்ள போனாங்க. அவங்கள பார்த்து முனிவர் ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாரு. முதற் கடவுளான விநாயகருக்கு என்னுடைய வணக்கங்கள். தேவர்களின் சேனாதிபதியான முருகனுக்கும் என்னுடைய வணக்கங்கள். உங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் முனிவரே. நாங்க எங்க அம்மாவை தேடிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். அப்பதான் இந்த வளையல் உங்க ஆசிரமத்துக்கு வெளியில கிடைச்சது. இந்த வளையல் எங்க அம்மாவுடையது. அப்படின்னா எங்க அம்மா இங்கதான் வந்தாங்களா? என்னன்னு சொல்றது, நான் ஒரு பெரிய பாவ செயலை செஞ்சிட்டேன். அப்படின்னு நடந்த எல்லாத்தையுமே விநாயகர்கிட்டயும் அப்படியே முருகர்கிட்டயும் சொன்னாரு அந்த முனிவர். அதை கேட்டு விநாயகரும் முருகரும் ரெண்டு பேரும் வருத்தப்பட்டாங்க. என்னது, எங்க அம்மாவை சபிச்சிட்டீங்களா? எங்க அம்மா பழச மறந்துட்டாங்களா? அப்படின்னா நாங்க யாருன்னு எங்க அம்மாவுக்கு தெரியாதா? ஆமா, இப்போ அன்னை பார்வதி என் பொண்ணா இந்த ஆசிரமத்துல இருக்காங்க. ஒன்னு பண்ணுங்க, நீங்களும் இந்த ஆசிரமத்தை சேர்ந்த பசங்களா உங்க அம்மா கூடவே இருங்க. அவங்களுக்கு பழையது ஏதாவது ஞாபகம் வரா மாதிரி பேசுங்க. அப்படியாவது அன்னை பார்வதிக்கு சுயநினைவு திரும்புதான்னு பார்க்கலாம். அப்படியாவது உங்க அம்மா உங்களுக்கு கிடைப்பாங்க. உங்க யோசனை நல்லா இருக்கு முனிவரே. இப்பவே சிறுவர்கள் மாதிரி நாங்க இங்க வந்துடுறோம். அப்படி விநாயகரும் முருகரும் அந்த ஆசிரமத்தில் இருக்கிற பசங்களா மாறிட்டாங்க. அப்படி மாறின அவங்க அந்த ஆசிரமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற அன்னை பார்வதி கிட்ட போனாங்க. எந்த அலங்காரமும் இல்லாம சாதாரண பெண்மணியோட உருவத்துல பெத்த தாய பார்த்து அவங்க ரெண்டு பேரும் வருத்தப்பட்டாங்க. பாத்தியா முருகா, தங்க நகைகள் போட்டு அலங்காரத்தோட இருக்கிற அம்மா இப்ப எப்படி இருக்காங்கன்னு? ஆமா அண்ணே, சாதாரண பெண்மணி உருவத்துல இருக்காங்க. நாம எப்படியாவது அம்மாவுக்கு பழச ஞாபகப்படுத்தணும். அம்மாவை கைலாயத்துக்கு கூட்டிட்டு போகணும். அப்படி விநாயகரும் முருகரும் முடிவு பண்ணாங்க. அன்னை பார்வதி பக்கத்துல போய் அவங்க பேசினாங்க. நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க ரெண்டு பேரையும் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆனா எங்க பார்த்த, எப்ப பார்த்த, எதுவுமே ஞாபகத்துல இல்ல. கூடிய சீக்கிரம் எல்லாமே ஞாபகம் வந்துடும் தாயே. நாங்க இந்த ஆசிரமத்துல வாழற சிறுவர்கள். இன்னைக்குதான் வீட்டுல இருந்து ஆசிரமத்துக்கு வந்திருக்கோம்.
உங்க கூடவே தங்கி உங்களுக்கு சேவைகள் செய்வோம். அப்படி விநாயகரும் முருகரும் நாள் பூரா அவங்க அம்மா கூட தான் இருந்தாங்க. அப்படியே அவங்க அம்மாவுக்கு தேவையான சேவைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. முருகா, எனக்கு இப்பதான் ஒரு யோசனை வருது. சின்ன வயசுல ஒரு நாள் ஒரு சிங்கம் உன்னை விரட்டுச்சில்ல, அப்போ அம்மா உக்ர ரூபத்துக்கு மாறி அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினாங்க. இப்போ அதே நிகழ்வை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து நாடகமாடலாம். அம்மாவுக்கு அப்ப பழசெல்லாம் ஞாபகம் வந்துடும். நீ ஓடு, நான் சிங்கத்தோட உருவத்துக்கு மாறி உன்னை துரத்துறேன். அப்படி விநாயகர் ஒரு சிங்கத்துடைய உருவத்துக்கு மாறினாரு. முருகரை துரத்திக்கிட்டே போனாரு. அப்போ முருகர் காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தாரு. உடனே அன்னை பார்வதி கிட்ட போனாரு. முருகருடைய அலறல் சத்தத்தை கேட்ட உடனே அன்னை பார்வதி திடீர்னு ரொம்ப கோபமா மாறிட்டாங்க. அந்த கோவத்துல அன்னை பார்வதிக்கு பழசு எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துச்சு. அப்ப அவங்க இப்படி சொன்னாங்க, சிங்கமே, நீ என்னுடைய வாகனம், எவ்வளவு தைரியம் இருந்தா என்னுடைய புத்திரனை நீ துரத்திக்கிட்டு வரியா, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. அப்படி அன்னை பார்வதி சொன்ன உடனே சிங்கத்தோட உருவத்துல இருக்கிற விநாயகர் அவருடைய உருவத்துக்கு மாறினாரு. நான் சிங்கம் இல்லம்மா, விநாயகன், உன்னுடைய புல்ல. உன்னை சுயநலவுக்கு கொண்டு வரத்தான் இப்படியெல்லாம் செஞ்சோம். அம்மா, இதை நானும் அண்ணனும் சேர்ந்து ஆடின நாடகம். உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு, அதுவே போதும். அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. நீங்க யாருன்னு தெரியாம நான் சாபம் கொடுத்துட்டேன். என்னால தான் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துச்சு. ஆனா உங்க பசங்களுக்கு உங்க மேல ரொம்ப பாசம் இருக்கு. அத மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த சிவனுடைய லீலைகள். எனக்கு இந்த இடம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்காக இங்க ஒரு கோவில கட்டுங்க. அந்த கோவில நான் என்னுடைய புத்திரர்களோட அம்பிகா தேவி உருவத்துல இருப்பேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் பூஜைகளை செய்யுங்க. அப்படி சொல்லி அன்னை பார்வதி அவங்க புத்திரர்களை கூப்பிட்டுக்கிட்டு கைலாயத்துக்கு போயிட்டாங்க. விநாயகரும் அப்படியே முருகரும் அவங்க அம்மா மேல வச்சிருந்த பாசத்தை இன்னொரு தடவை நிரூபிச்சிருந்தாங்க.